வியூவர்ஸ் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த காரியம் செய்தாலும் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகரை மனதார வழிபட வேண்டும். இப்பொழுது நான் சொல்லப்போவது இந்த பூ சங்குப்பூ. சங்குப்பூவில் பல நிறங்கள் உள்ளது. அதனால் எந்த சங்குப்பூவாக இருந்தாலும் பரவாயில்லை. சங்குப்பூ மருத்துவ குணங்கள் நிறைந்தது. மருத்துவ குணங்கள் நிறைந்தது. லெமன் டீ போட்டு சாப்பிடுவது போல இதுவும் சாப்பிடலாம். ஆனால் டாக்டரிடம் உத்தரவு வாங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேருக்கு வந்து சுகர், சால்ட் என்று அந்த மாதிரி எல்லாம் கோளாறு இருக்கிறது உடம்பில். அதனால் இந்த சங்குப்பூ டீ குடிக்கும்போது டாக்டரிடம் பெர்மிஷன் கேட்கவும், டாக்டரிடம் உத்தரவு வாங்க வேண்டும், பிறகு சாப்பிடலாம். இந்த பூ சங்குப்பூ நாக தெய்வங்களுக்கு மிகவும் உகந்தது. லட்சுமி நாராயணருக்கும் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அதனிடம் நாக தெய்வம் இருக்கிறது. சிவபெருமானுக்கு உகந்தது. சிவபெருமானின் கழுத்தில் நாக தெய்வம் இருக்கிறது. அதனால் சிவபெருமானுக்கும் இது வைக்கலாம். முருகப்பெருமானுக்கும் வைக்கலாம். காமாட்சி தாயாருக்கும் வைக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை. அதனால் வீட்டில் நல்லபடியாக இருக்கும். ஒரு சிறு தொட்டி இருந்தாலும் இந்த தொட்டியில் சங்குப்பூ வளர வைக்கலாம். நன்றாக வளரும். எங்கள் வீட்டில் கூட தொட்டியில் தான், சிறிய தொட்டியில் தான் இருக்கிறது. தினமும் பூ கிடைக்கும், நன்றாக கிடைக்கும். அது தெய்வங்களுக்கு வைக்கலாம். எந்த தெய்வத்துக்கானாலும் வைக்கலாம். முக்கியமானது பாம்புள்ள தெய்வங்களுக்கு, நாக தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தது. அதுதான் உங்களிடம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.